தெய்வ புலவர் தேவர் நாயனார் பொய்யில் புலவர் பொய்யாமொழி புலவர் சென்னாபுதகர் பெருநாவலர் என பல பெயர்களில் அழைக்கப்படுபவர் திருவள்ளுவர். வாழ்க்கையின் எல்லா காலத்திலும் இனம் இடம் மொழி என எந்த பேதமும் இல்லாமல் எல்லாருக்கும் அருளப்பட்ட உன்னதமான அருட்கொடையே திருக்குறள். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது அதிகாரம் 8, அன்புடைமை. அன்புள்ளோர் காணக்கடவர். அன்பு கொண்ட நெஞ்சத்தை ஒருபோதும் மறைக்க முடியாது. அன்புடையவரின் உள்ளத்தின் தொடர்பை தடை செய்யும் தடையை கரைக்க அன்புடையவரின் சிறு கண்ணீரே போதும் என்கிறார். பிறர் துன்பம் கண்டு வெளிப்படும் கண்ணீரே அன்பு உள்ளத்தை காட்டிவிடும். அன்பு பாசம் இல்லாதவர்களின் வாழ்க்கை ஒரு செல்ஃபிஷான வாழ்க்கை. அவர்கள் வாழ்வது அவர்கள் ஒருவருக்காக மட்டுமே. ஆனால் அன்பு நிறைந்தவர்களின் வாழ்க்கை உடலளவிலும் மனதளவிலும் எப்போதும் பிறர் நலனுக்காகவே இருக்கும். அப்படிப்பட்டவர்களின் உயிர் நின்ற பின்னும் அவர்கள் உடம்பிலிருந்து ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் சுரந்து கொண்டே இருக்குமாம். பற்றுகளை அடக்கி தவம் புரியும் போது, தவத்தின் இறுதியை அடையும் போது நாம் அடையும் முதல் நிலை பரம ஆனந்தம். அதை கடக்கும் போது சுரப்பது வற்றாத அன்பு நிலை. இதுவே உடலோடு உயிர் கொண்டுள்ள தொடர்பு. இறைவனால் அளிக்கப்பட்ட உயிரிற்கு நிகர் நம் வாழ்வில் செய்யும் அனைத்து செயலிலும் அன்பு நிறைந்திருக்க வேண்டும் என்கிறார். நம் செயல்கள் அனைத்திலும் அன்பை கொண்டிருக்கும் வழக்கம் கொண்டிருந்தால் அந்த அன்பு நமக்கு பிரதிபலனாக நாம் நினைத்து கூட பார்க்காத அளவிற்கு நன்மை தரும் என்கிறார். அதாவது நம்மை சுற்றியுள்ளவர்களை அனைவரையும் நமக்கு மேட்சிங்கான உற்ற நண்பவர்களைப் போல் ஆக்கிவிடும் என்கிறார். நம்மிலிருந்து வெளிப்படும் அன்பு இந்த உலகத்தையே அன்புமயமாக்கிவிடும் என்கிறார். வாழும் காலம் முழுவதும் அன்புடன் வாழ்ந்தவர்கள் தம் இறுதி காலத்தில் பெறும் மகிழ்ச்சி இவ்வுலகில் எவரும் பெற்றிருக்க மாட்டார்கள் என்கிறார். அன்புனா என்னன்னு கேட்டால், அன்பாக இருந்தால் நல்லவங்க, பண்பானவங்க, மென்மையானவங்க என மட்டுமே அறியாதவர்கள் சொல்லுவர். அன்பு மென்மை மட்டுமல்ல, வன்மையும் அதுவே, வீரத்திற்கும் அதுவே. சாதாரணமானவர்கள் கடுஞ்சொல் பேசி நோகடித்தால் அன்புடையவர்கள் பேசாமல் இருந்தே நோகடிக்க முடியும். டீஃபால்ட்டாக நம் உடலும் உயிரும் இணைந்து இருக்கும் பிணைப்பே அன்பும் அரணுமே. உலக பற்றுகள் காரணமாய் அன்பை தவிர்த்து வாழ்பவர்கள் வெயிலில் எப்படி எலும்பில்லா உயிர்கள் காய்ந்து துடிக்குமோ அதேபோல் அன்பில்லாதவர்களை உண்மையும் சத்தியமும் சுட்டரிக்கும் என்கிறார். கொஞ்சம் இமேஜின் பண்ணிக்கோங்க, ஒரு பசுமையான இடத்துல நிறைய மரம் செடி கொடிகள் எல்லாமே இருக்குது. ஆனால் தூரத்தில் ஒரு வறண்ட பாறையில் ஒரு மரம் எப்படி வளர்ந்ததுன்னே தெரியல, அந்த பாறையில் வளர்ந்துருக்குது. உயிர் சுழற்சிக்கு ஒன்றி வாழாது தனித்து வாழும் அந்த மரத்தால் பிற சிறு உயிர்களுக்கு பயன் ஏதும் இல்லை. அதுபோல்தான் அன்பில்லாதவர்களின் வாழ்க்கை பார்க்க வியப்பாக இருந்தாலும் யாருக்கும் பயனில்லாத அந்த செல்ஃபிஷான வாழ்க்கை ஒரு தனித்த வாழ்க்கை என அன்பில்லாதவர்களை கலாய்க்கிறார். எந்த ஒரு சிறந்த பணி செய்யவும் உள்ளத்தில் அன்பு இருக்க வேண்டும். அன்பு என்பது உடலின் உறுப்புகளோடு ஒன்றி இருக்க வேண்டும். அப்போதுதான் வெளி உறுப்புகள் ஆகிய கை கால்கள் நல்ல பணியை செய்யும். இப்போ உதாரணத்துக்கு, இப்போ யாராவது குடிக்க தண்ணி கேட்டால் உள்ளத்தில் அன்பு உள்ளவங்க மட்டும்தான் துரிதமாக வேலை செய்வாங்க. அதே மாதிரி இப்போ ரோட்டில் யாருக்காவது அடிபட்டால் உள்ளத்தில் அன்பு இருக்கவங்க மட்டும்தான் இறங்கி ஃபாஸ்ட்டாக வேலை செய்வாங்க, அவங்களுக்கு உதவி செய்வாங்க. எனவே அன்பு என்பதை ஆழமாக மனதில் பதிய வைக்க வேண்டும். அன்பே கடவுள், அன்பே எல்லாம், அன்பே எல்லாமுமாய் இருப்பதால் அன்பே சிறந்தது, அன்பே உலக இயக்கம். அன்பு அழைத்து செல்லும் நிலை உயர்வான நிலை. உயர்வான நிலைக்கு அழைத்து செல்லும் அந்த அன்பு உடையவர்களே மனிதர்கள். அது இல்லாதவர்கள் வெறும் எலும்பாலும் தோளாலும் செய்யப்பட்ட வெறும் ஜடங்களே என அன்பில்லாதவர்களை வெச்சு செய்கிறார். ஓகே வஸ், இந்த வீடியோவில் எனக்கு பிடிச்ச குரல், அன்புற்ற அமர்ந்த வழக்கென்ப வையகத்து இன்புற்றார் எய்தும் சிறப்பு. வாழும் காலம் முழுவதும் அன்புடன் வாழ்ந்தவர்கள் தம் இறுதி காலத்தில் பெறும் மகிழ்ச்சி இவ்வுலகில் எவரும் பெற்றிருக்க மாட்டார்கள் என்கிறார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன். நன்றி.